யா நபியல்லா, யா ரசூலல்லா, யா ஹபீபல்லா, யா ரசூலல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நேயர்களே, குடி குடியை கெடுக்கும் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று விளைகிறேன். மதுவுக்கு அரபி மொழியிலே ஹம்ரி என்று சொல்லுவார்கள். ஹம்ரி என்கின்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் மறைத்தல் என்பதாகும். மது மனிதனுடைய அறிவை மறைத்து விடுவதால் அந்த சொல் பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே மது தடை செய்யப்படவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இஸ்லாம் தடை செய்தது. ஆரம்பத்திலே இறைவன் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசர், நபி அவர்களே உங்களிடம் கேட்பார்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும். குல் ஃபீஹுமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்நாஸ், நீங்கள் கூறுங்கள் அந்த இரண்டிலும் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. வயசுமுகுமா அக்பரும் இன்னஃபிஉஹுமா, ஆனால் அதிலே இருக்கிற தீங்குதான் அதிகம் உள்ளது நன்மையை பார்க்கிலும் என்று இறைவன் முதன் முதலாக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அதாவது இந்த மதுவிலிருந்து தவிர்ந்து கொள்வது நல்லது என்கின்ற அறிவுரை இதிலே இடம்பெற்றிருக்கிறது. சிறிது காலத்திற்கு பிறகு இறைவன் இன்னொரு வசனத்தை இறக்கி வைத்தான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத வந்தும் சுகாரா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் போதையோடு இருக்கின்ற போது தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். அதாவது தொழுகைக்கு போகும்போது அருந்தக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் வந்தது. இன்னும் சிறிது காலம் போனது, இறைவன் முற்றிலுமாக தடை செய்தான். இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அசுலாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் அவர்கள் வணங்குகின்ற பொருட்களும், மற்றவர்கள் இறைவனை விட்டு வணங்குகிறார்களே அந்த பொருட்களும் ஆரூடம் பார்ப்பதும், இது எல்லாமே ஷைத்தானுடைய செயல்களில் கட்டுப்பட்ட அசிங்கங்கள். ஃபஜித்தனி பூஹு, அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். முற்றிலுமாக இறைவன் தடை செய்தான் மதுவை. அந்த சஹாபா பெருமக்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அவர் வீட்டிலே வைத்திருந்த மதுவையெல்லாம் தெருவிலே கொண்டு வந்து கொட்டினார்கள். அத்துடன் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை, மதுவை வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தினார்களே தோளினால் செய்யப்பட்ட பைகள், அவைகளை கிழித்தெறிந்தார்கள். மதுவை வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தினார்களே பானைகள், அவைகளை உடைத்தெறிந்தார்கள். ஏன், அவைகளையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு வேறு காரணத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே, அப்படி செய்திருக்கலாம், ஆனாலும் கூட இவர்கள் உடைத்தார்கள் கிழித்தெறிந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா, இறைவனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்றை தடை செய்துவிட்டால் அதை செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல அதனுடைய சிந்தனை கூட வரக்கூடாது என்பதிலே கவனத்துடன் இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். இவர்கள் அந்த பைகள் வீட்டிலே இருந்தால் பார்க்கின்ற போது அந்த மதுவினுடைய நினைவு வருமல்லவா, அதே போன்று அந்த பானைகள் வீட்டிலே இருந்தால் அதை பார்த்தால் மதுவினுடைய சிந்தனை வரும் அல்லவா, ஆகவே அந்த சிந்தனையும் எண்ணமும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பொருட்களை எல்லாம் அழித்தார்கள். அருமை தோழர்கள், இந்த வசனத்திலே இறைவன் மதுவை பற்றி சொல்கின்ற போது சூதாட்டத்தை பற்றியும் சேர்த்துத்தான் கூறுகிறான். காரணம் என்ன, அந்த மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் நபி அவர்களே உங்களிடம் கேட்பார்கள், நீங்கள் கூறுங்கள், அந்த இரண்டிலும் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது, ஆனால் நன்மையை பார்க்கிலும் தீமைதான் அதிகம் இருக்கிறது என்று சொன்னானே, அந்த வசனத்திலே இறைவன் இரண்டையும் சேர்த்துத்தான் சொன்னான். இதை மையமாக வைத்து திருக்குறளை நாம் பார்த்தால் அங்கும் கூட இந்த இரண்டும் இணைந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. மது அருந்தக்கூடாது, சூது ஆடக்கூடாது என்பதும் இணைந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ளுண்ணாமை என்கின்ற அதிகாரத்திற்கு அடுத்து தான் சூது என்கின்ற அதிகாரமே வருகிறது. குர்ஆனிலே இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டிலும் முதலாவதாக மது, இரண்டாவதாக சூது. திருக்குறளிலும் அப்படித்தான், இரண்டும்
சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மது கல்லுண்ணாமை, இரண்டாவதாக சூது. இந்த இரண்டும் சொல்லப்பட்ட விஷயத்தில் இன்னொன்றையும் நாம் ஆழமாக பார்க்கிறோம். இந்த திருக்குறளிலே மூன்று பிரிவுகள் உண்டு. முப்பால் என்று சொல்லுவார்கள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்பார்கள். இந்த வள்ளுவர் இந்த இரண்டையும், மதுரையும் சூதாட்டத்தை பற்றியும், அறத்துப்பாலிலே கொண்டு வரவில்லை. ஆனால் அதில் தான் கொண்டு வர வேண்டும், சூதாடாதே, மதுவை அருந்தாதே, அறிவுரைகள் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் பொருட்பாலிலே தான் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? இந்த இரண்டுக்கும் பொருளாதாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த மதுவும் சூதும் பொருளாதாரத்தையே அழித்து நாசமாக்கிவிடும் என்பதற்காகத்தான் பொருட்பாலிலே அவர் கொண்டு வந்தார் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தான் பார்க்கிறோமே, வீடுகளிலே இந்த மது அருந்தக்கூடியவன் இருந்தால் இருக்கிற பணத்தை எல்லாம் அதிலே தான் செலவழித்து விடுகிறான். கையிலே இருக்கிற பணமெல்லாம் தீர்ந்து விட்டால் வீட்டிலே இருக்கிற பொருட்களை விற்கிறான், பிறகு வீட்டையும் விற்கிறான், பிறகு தெருவிலே வந்து நிற்கிறான். இவன் இப்படி செய்வதால் தானே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். அதனால்தான் ஒரு அறிஞன் சொன்னான், இந்த குடிகாரர்கள் மதுவை குடிப்பதில்லை, அவர்களின் இல்லத்து மங்கையரின் கண்ணீரை குடிக்கிறார்கள் என்றான். உண்மையும் அதுதானே. குடிகாரர்கள் வீட்டிலே இருக்கிற பெண்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? இல்லையே. வெளியே சென்றவன் திரும்பி வந்தால் என்ன நடக்குமோ என்று அஞ்சி அல்லவா நடுங்குகிறார்கள். இன்றைக்கு வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறானோ என்றல்லவா பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள். காரணம், குடிகாரர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் நிம்மதி என்பது இல்லை. ஆகவே தான் நான் கூறுவது, பெற்றோர்களே, உங்களது பிள்ளைகளை குடிகாரர்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். சில பேர் ஏமாந்து போய்விடுகிறார்கள். கை நிறைய சம்பாதிக்கிறானே, அவன் தான் அழகா இருக்கிறானே என்று தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து விடுகிறார்கள். அழகா இருந்தால் போதுமா? கை நிறைய சம்பாதித்து விட்டால் போதுமா? வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டாமா? குடிகாரர்களுக்கு உங்கள் பிள்ளை கொடுத்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஆகவேதான் குடிகாரர்களுக்கு என்றைக்குமே நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விடாதீர்கள். இதை கவனத்திலே கொள்ளுங்கள். அடுத்ததாக, இந்த அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துகிறது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம், வேதனைக்குரிய விஷயம் பார்த்தீர்களா? அரசாங்கம் இப்படி செய்யலாமா? மனிதர்களை திருத்தி அமைக்கின்ற கடன் அந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துகிறது. படிக்க சொல்ல வேண்டிய அரசு குடிக்க சொல்கிறது. இது அநியாயம் அல்லவா? காரணம் கேட்டால், இதில் தான் வருமானம் இருக்கிறது, அதன் மூலம்தான் நலத்திட்டங்களை எல்லாம் செய்கிறோம் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், அரசாங்கம் என்பதற்கு குடும்பங்களை வாழ வைப்பது தானே அரசாங்கத்தின் கடமை? அதானே? அதை விட்டுவிட்டு குடும்பங்களை சீரழிப்பதற்கு அரசாங்கம் வருமானம் வந்தால் அதற்காக மதுக்கடைகளை நடத்தலாமா? இன்னொன்றும் யோசித்து பாருங்கள். ஒரு காரணத்தை சொல்வார்கள், ஏன் தெரியுமா மதுக்கடைகளை நடத்துகிறோம்? இது இல்லையானால் கள்ளச்சாராயம் விற்பனைக்கு வந்துவிடும், அதை காய்ச்சுவார்கள், அதனால் மக்கள் உயிரிழந்து விடுவார்கள். கள்ளச்சாராயம் மனிதர்களுடைய உயிரை பழிவாங்கிவிடும். ஆகவே தான் நாங்கள் மதுக்கடைகளை நடத்துகிறோம் என்கிறார்கள். சாராயம் என்று வந்ததற்கு பிறகு வேறென்ன வித்தியாசம் இருக்கிறது? கள்ள சாராயம் உயிரை பழிவாங்கும், ஆகவே நல்ல சாராயத்தை விற்கிறோம் என்பதா? சாராயம் என்றாலே உயிரை பழிவாங்கத்தானே செய்யும். ஆனால் ஒரு வித்தியாசம், கள்ள சாராயம் அன்று கொள்ளும், நல்ல சாராயம் நின்று கொள்ளும், அவ்வளவுதான். ரெண்டும் மனிதனை கொல்லும் தான், ஆகவே கூடாது. யோசித்து பாருங்கள். படிப்பதிலே தான் ஆர்வம் காட்ட சொல்ல வேண்டும், அரசாங்கத்துடைய கடமை அதுதான். ஆனால் போதுமான பள்ளிக்கூடங்கள் இல்லை, அந்த பள்ளிக்கூடங்களிலே போதுமான ஆசிரியர்கள் இல்லை, அந்த பள்ளிக்கூடங்களிலே போதுமான கழிவறைகள் இல்லை. இதை பற்றி கவலைப்படாமல் மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறதே, இது தகுமா என்று அரசாங்கம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, இந்த மதுவை அருந்துபவர்கள் ஒரு வகையிலே தன்னையே இழக்கிறார்கள். காசு கொடுத்து வியாதியை விலைக்கு வாங்குவது என்று சொல்வார்களே, அது இதுதான். மதுவை காசு கொடுத்து வாங்குகிறார்கள், மதுவை மட்டுமா வாங்குகிறார்கள், வியாதியையும் சேர்த்துத்தான் விலைக்கு வாங்குகிறார்கள். இன்னொன்று பாருங்கள், ஜெல்லி மீன் என்ற ஒரு வகை மீன் இருக்கிறது. அந்த மீனை 4000 ounce தண்ணீரிலே கொண்டு போய் போட்டார்கள், அதில் 1 ounce மதுவையும் போட்டார்கள். ஜெல்லி மீன் செத்துப்போய்விட்டது. காரணம் என்ன? 1 ounce தான், செத்துப்போய்விட்டது.
ஏன் அது ஒரு விஷம், மது என்பது விஷம். இன்னொன்றையும் பாருங்கள், ஏன் ஜெல்லி மீனை ஆய்வுக்கு எடுத்து கொண்டார்கள்? எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்வதற்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது ஜெல்லி மீன். அந்த மீனே செத்து போய்விட்டதென்றால் எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மை அந்த மதுவிலே இருக்கிறது பாருங்கள். இன்னொன்றையும் சொல்லவா, மதுவிலே முக்கிய விதை முளைக்காது, அவ்வளோ பெரிய நச்சுத்தன்மை இருக்கிறது. மனிதன் அதை குடித்தால் என்னாகும்? ஆகவேதான் நாம் சொல்கிறோம், மது என்பது மிகப்பெரிய விஷம், நச்சு பொருள், அதை குடிக்காதீர்கள், உங்களுடைய உயிரை நீங்கள் இழந்து விடுவீர்கள், மதுவை விட்டுவிடு, இல்லையானால் அது உன்னை விடாது என்பார்கள். இன்று மதுவை நீ குடிக்கிறாய், நாளை மது உன்னை குடிக்கும், உனது உயிரை குடிக்கும். ஆகவேதான் ஆங்கிலத்திலே கூட சொல்வார்கள், த மேன் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க், அது ஒரு கட்டம், பிறகு என்னாகும் என்றால் த ட்ரிங்க் ட்ரிங்க் மேன் என்றாகிவிடும். மனிதன் மதுவை குடிக்கிறான் என்று நாளை மது மனிதனை குடித்து விடுமே. அதனால தான் சொல்லுவாங்க, ஒத்தன் மது அருந்தினான் பாட்டிலை, அந்த கால் பாட்டில் தூக்கி போட்டான், அந்த பாட்டில் இவனை பார்த்து சொன்னிச்சு, உன்னால இன்னைக்கு நாக்காளி, நாளைக்கு என்னால நீக்காளி. உண்மை அதுதானே. ஆகவேதான் ஒரு மனிதன் மதுவை அருந்துகின்ற போது தன்னுடைய உயிரை இழக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மார்க்கம் சொல்கிறது, மதுவை விட்டுவிடு என்று. இன்னொன்று நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது, உம்முல் ஹபாயிஸ், மது அருந்துவது என்பது பாவங்களுக்கெல்லாம் தாய். ஒரு மனிதன் மது அருந்துவிட்டால் எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், மற்றவர்களை பேசுகிறான். ஒரு குடிகாரனுக்கு தாய் யார், தாரம் யார் என்கின்ற வித்தியாசம் இருக்கிறதா? குடித்து விட்டவன் ஒரு வகையிலே பைத்தியக்காரனை போன்றுதானே இருக்கிறான். தான் என்ன செய்கிறோம் என்பது அவனுக்கு தெரியுமா? நாம் என்ன சொல்கிறோம் என்பதாவது அவனுக்கு தெரியுமா? ஏறத்தாழ பைத்தியக்கார நிலைக்கு தள்ளுகிறது அல்லவா இந்த மது. ஆகவேதான் இஸ்லாம் உண்மையாக கண்டிக்கிறது. மது அருந்தியவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இஸ்லாத்திலே 40 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்கிறது. அதுதான் தண்டனை, அவன் திருந்த வேண்டும். காரணம், அவனுக்கு மட்டும் அது இழப்பல்ல, அவன் குடும்பத்திற்கே அவனால் இழப்பு ஏற்படுகிறது என்பதால் தான். அந்த வகையிலே குடி குடியை கெடுக்கும் என்பதால் அதிலிருந்து மனித சமூகம் விடுபட வேண்டும். அத்தகைய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் வழங்கியருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.